அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ பதிவு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாட்களாகவே வந்து மாட்டுக்கறியை சாப்பிட்டதற்காக ஒருத்தரை அடித்து கொண்டிருக்காங்க. இந்த ஏன் இந்துத்துவ அமைப்புகள் இந்த மாட்டுக்கறியை மையப்படுத்தியே ஒரு பெரிய அரசியலை கொண்டு வருதுன்னா, அதற்கான அடிப்படை காரணம் இஸ்லாமிய எதிர்ப்பு மட்டுமே. இஸ்லாம் மக்கள் பெரும்பான்மையானவர்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்றதுனால அவங்களை எதிர்ப்பதற்காகவே தான் இந்த இந்துத்துவ மத வீரர்கள் மாட்டை வந்து புனிதப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாட்டுக்கறி ஏன் வந்து இந்தியாவில் ஒரு அதை உண்ணக்கூடாத ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழக பகுதியிலிருந்து தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மாட்டிறைச்சி உண்ணாமை மிக நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்ட ஒன்று. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய விவசாய பகுதி. விவசாயத்திற்கு மாடுகள் நிறைய தேவைப்படுகிறது. அந்த விவசாய மாடுகள் அதிகமாக நமக்கு தேவைப்படுறதுனால அந்த மாட்டை உண்ற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்திருந்ததுன்னா மாட்டோட இனப்பெருக்கத்தை நம்மளால் சரிவர செஞ்சுருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்றி நமக்காக உழைத்து நமக்காக நம்ம கூட வேலை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுத்து வளர்த்த அந்த ஆணிரைகளை வந்து நம்ம உண்ணக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை மரபு வந்து தமிழக பகுதியிலிருந்து தான் வருது. புலால் உண்ணாமை கோட்பாடும் தமிழர் பகுதியிலேருந்து தான் வருது. இது எல்லாமே தமிழர்கிட்ட இருந்து வந்தது. காரணம் என்னென்னா, தமிழர்கள் மட்டும்தான் இந்திய பெருங்கண்டத்திலேயே உணவுக்கான பாதுகாப்பை பெற்றவர்கள். விவசாயத்தின் மூலியமாக அவங்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டதுனால இவங்களுக்கு இந்த உணவு பாதுகாப்பு தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருந்தது. அந்த உணவு பாதுகாப்பு நம்மக்கிட்ட இருந்தனால புலால் மறுப்பு கொள்கை தமிழர்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டது. இது தமிழர்கள்ட்ட இருந்த ஒரு கோட்பாடு. இது இந்துத்துவாக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி சொல்கிறக்கூடிய பார்ப்பனர்கள், இன்றைக்கி புலால் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தமிழகத்தை பார்த்து தான் அந்த புலால் மறுப்பை வந்து தங்களுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. தங்களை ஐயர்கள் அப்படின்னு காமித்து கொள்வதற்காக புலால் மறுப்பை வந்து அவங்க இன்றைக்கி வரைக்கும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க புலால் மறுத்தவர்கள் கிடையாது. அவங்களோட வேதங்கள்லேயே அவங்க வந்து குதிரைகளையும் மாடுகளையும் யாகத்துக்குள்ளே போட்டு அந்த மாடுகளோட உடம்புலேருந்து வரக்கூடிய நெய்யை அப்படியே வாங்கி குடிச்சிருக்காங்க. அதாவது எரிய வரக்கூடிய நெய்யை வாங்கி குடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்கு. அப்போ அவங்க வந்து அப்புறம் ரெண்டாவது வந்து புலாலோடு கலந்த அதாவது மாட்டுக்கறியோடு சேர்ந்த உணவை உண்ணாதான் ஒரு நல்ல பண்டிதன் ஆவான் போன்ற இந்த ரிக்வேதங்கள் எல்லாம் வேதங்களில் நிறைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புலால் மறுப்பு இல்லை இந்த மாட்டுக்கறி மாட்டு இறைச்சி உண்ணுதல் இது வந்து ஒரு தனிமனித விடயம். அவர்கள் மாட்டை உண்றவங்க உண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியா தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வதில் பெரும்பங்கு வகிக்குது. இதை யாருனாலையும் மறுக்க முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 நிறுவனங்கள், அதாவது மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய 4 நிறுவனங்களில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் இஸ்லாமிய முதலாளியால் நடத்தப்படுகிறது. மித்த 3 பெரிய ஏற்றுமதியாளர்களும் பிராமணர்கள் தான், இந்திய பிராமணர்கள் தான் அதை ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து மாட்டை புனிதப்படுத்துவதோ இல்லை இந்து மதத்தை வளர்ப்பதோ அது எதுவுமே கிடையாது. இவர்களுடைய அடிப்படை நோக்கம் இஸ்லாமியர்களை எதிரிகளாக காமிக்கணும், இஸ்லாமியர்களை எதிரிகளாக காமிக்கணுங்கிற ஒரே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் மாட்டுக்கறியை வந்து புனிதப்படுத்துறது வந்து தொடர்ச்சியாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழர்களாகிய நாம் இதை எப்படி பார்க்கணும்னா, இங்கே மாட்டுக்கறி உண்ட தமிழனும் இருக்கிறான், மாட்டுக்கறியை சாப்பிடாத தமிழனும் இருக்கான், கறியே சாப்பிடாத தமிழனும் இருக்கிறான், கறி மட்டுமே சாப்பிட்ற தமிழனும் இருக்கான். இது உணவுங்கிறது வந்து அவன் உன்னுடைய தனிப்பட்ட விடயம். இதை வந்து திட்டமிட்டே வந்து இது சரி அது தவறுன்னு ஒரு முடிவுக்கு போகிறதே வந்து பிரச்சனைக்கான வழிதான். இது திட்டமிட்டே செய்யப்படக்கூட ஒரு அடிப்படை அரசியல். நமக்கும் தமிழர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர், அதாவது இஸ்லாமிய தமிழர்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்காக இந்த திராவிட கட்சிகள் இந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா மாட்டை வந்து புனிதம்னு நம்ம தமிழர்களே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாட்டோட நம்மளோட வாழ்வியல் வந்து ரொம்ப தொடர்புடையது. நீங்கள் வந்து பொங்கல் வந்து மாட்டு பொங்கல்னு எதுக்கு எடுக்கிறீங்க? மாட்டை அடித்து சாப்பிட்றதுக்காக மாட்டு பொங்கல் எடுக்கிறீங்க? வேற என்ன ஆட்டு பொங்கல் எடுக்கிறீங்களா? கோழி பொங்கல் எடுக்கிறீங்களா? கிடையாது. மாட்டு பொங்கல் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க. காரணம் என்னென்னா, அந்த மாடு உங்களுக்காக உழைத்து கொட்டுது, விவசாயத்திற்கு பெரும்பங்கு ஆட்டுறது மாடு தான்.
அதனால அந்த மாட்டுக்கு நீங்க ஒரு நன்றி கடன் செய்றீங்க. அப்ப அந்த மாட்டை நீங்க கொன்று நீங்க கொண்டு உண்டிருக்க மாட்டீங்க, இது உங்களுடைய மரபு. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதை உண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அது அவங்களுடைய மத மார்க்கம் சார்ந்தது, அதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது. இதாவது அவங்களோட நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கையில் நீங்க இருங்க, அவங்க நம்பிக்கையில் அவங்க இருக்கட்டும். ஆனா நம்ம தமிழர்கள்ங்கிற பார்வையில் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு சார்ந்த இதில் இருக்கணும். எப்படி பார்த்தாலும் புலால் உண்ணாமை வந்து நல்லது தான். நம்மளுடைய மறை வந்து என்ன சொல்லுதுன்னா புலால் உண்ணாமை தான் போதிக்குது திருக்குறள். நம்மளுடைய மறை அது நமக்கு வந்து புலால் உண்ணாமை தான் தொடர்ந்து வலியுறுத்துது. அப்போ நான் இது சிக்கன் சாப்பிடுவேன், மட்டன் சாப்பிடுவேன், ஆனால் வந்து பீஃப் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்ற ஏற்புடைய கருத்தில். உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் சாப்பிடாம இருங்க. அது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை, சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்டா தான் பகுத்தறிவுவாதி அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக பேசக்கூடிய பேச்சுக்கள். அதனால் தமிழர்கள் இந்திய பிராமணர்களுடைய இந்த குழப்ப அரசியலுக்குள்ளே மூக்கம் நுழைக்க தேவையில்லை. இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திராவிட அரசியல்வாதிகள் வேண்டும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமியர்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்களையும் குழப்புற வேலையை தான் பண்ணுவாங்க. தமிழ் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு வந்து தமிழர்கள் எதிரிகள் கிடையாது, உங்களை ஆற தழுவி அணைச்சி வாழ வைத்தவர்கள் தமிழர்கள் தான். அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ராமநாதபுரம், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அங்கே இஸ்லாமிய தமிழர்களுக்கு பாதுகாப்பாக நின்று உயிர் துறந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான். அப்போ ரெண்டாவது, இங்கே இஸ்லாம் மார்க்கம் தமிழ்நாட்டு பகுதியில் வரும்போது அந்த இஸ்லாமை அதிகமாக தழுவியது தமிழ்நாட்டில் இருந்த பறையர்கள் தான். ஏன் பறையர்கள் அதிகமாக தருவாங்க? அதற்கு முன்னாடி பறையர்கள் வந்து தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டில் இருந்தாங்க. தமிழருடைய மெய்யியலில் திருடி இந்த ஆரிய பிராமணர்கள் வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் தமிழர் மெய்யியல் போன்ற ஒரு மெய்யியல் தான் இஸ்லாம் மார்க்கமாக வருது. அந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கும் தமிழர் மெய்யியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் பறையர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை தழுவுகிறார்கள். அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இஸ்லாம் மார்க்கத்திற்கும் தமிழர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. அது நமக்கு வரலாற்றின் அடிப்படையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். தஞ்சை பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழனும் நிலவை பார்த்து தான் திருவிழாவை அறிவிச்சிருக்கிறான். இஸ்லாமியர்களும் நிலவை பார்த்து தான் திருவிழா அறிவிக்கிறீங்க. அப்போ நிலவை நம்ம வந்து பார்த்து அறிவிக்கிறோம். இது போன்ற நிறைய எண்ணற்ற தொடர்புகள் நம்மக்கிட்ட இருக்கு. இதுதான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய மாட்டுக்கறி தமிழர்கள் உண்ணணும்னு சொல்கிறதும் தவறு, இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் தவறு. இது அவரவர் அவரோட சொந்த விருப்பம். இதை வந்து ஒரு அரசியல் ஆக்குவது என்பது பிரிவினைவாதத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கும் செயலாக தான் நம்ம இதை பார்க்கணும். அதனால் மாட்டுக்கறி உண்ணுங்க, மாட்டுக்கறி உண்ணாதீங்க, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறானது. இந்த ரெண்டு போட்டு இது டுவாலிட்டி கான்செப்டை கொண்டு வராங்க. இது ஹெகிலியன் டைலக்ட்டு. இந்த இது வந்து ஜியோனி செய்தவர்களால் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு செயல் திட்டம். ஒன்று இது இல்லைன்னா அது. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நீயா நானான்னு போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு தரப்பு சொல்லுவாங்க, அந்த பக்கம் ஒரு தரப்பு சொல்லுவாங்க, நடுநிலையை எவனுமே பேச மாட்டான். அப்போ இதை இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப இதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா தமிழர்கள் வந்து அந்தளவுக்கு ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு வரப்போகக்கூடிய ஒரு பேராபத்து நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்குது. தமிழர் இனத்தையே அழிப்பதற்கான செயல் திட்டங்களும் உலக அளவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஈழத்தில் வந்து இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்தும் இன்றளவும் நீங்கள் போய் ஐநாவில் போய் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இனப்படுகொலையே நடக்கலை, மனித உரிமை மீறல்னு பேசிக்கிறாங்க. கொலையை வந்து மனித உரிமை மீறல்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பாருங்கள். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இங்கே தான் இருக்குது. தமிழர்களானவர்கள் நாம் தமிழர்கள்ங்கிற அடிப்படையில் இனிமேல் எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த இந்துத்துவா இந்திய அரசியலை வந்து நம்ம முற்றிலும் புறந்தள்ளி ஆகணும். இந்த விஷயத்தை வந்து உள்ளே திருப்பி திருப்பி கொண்டு வரது இந்த திராவிட இயக்கங்கள் தான் கொண்டு வருவாங்க. அவனுங்க என்னமோ அங்கே பண்ணிட்டு போகிறானுங்க. அதை இவங்க ஏதுக்கு இங்கே எடுத்துக்கிட்டு திருப்பி ஸ்டிமுலேட் பண்ணுறானுங்க? உனக்கு மாட்டுக்கறி பிடிச்சா நீ தின்னு, உனக்கு மாட்டுக்கறி பிடிக்கலன்னா நீ திங்காத, இவ்வளோதான். நீ மாட்டை கும்பிட்டின்னா கும்பிடு, அவ்வளோதான். நீ இதை வந்து ஒரு அரசியலாக மாற்றுறது வந்து திட்டமிட்ட பிரிவினைவாதம். இதை வந்து தமிழர்கள் புறக்கணித்தே தீரணும். இந்த அரசியலை தமிழர்கள் நெக்லெக்ட் பண்ணுங்கள், இக்னோர் பண்ணுங்கள், அவ்வளோதான்.